சித்தி, நீ உருவாக்குனது ஒரு டூப்ளிகேட், நான் 3 டூப்ளிகேட் உருவாக்கிட்டேன். டூப்ளிகேட்டோட அப்பா, டூப்ளிகேட்டோட அம்மா, டூப்ளிகேட் போலீஸ். அது இந்த மாதிரிலாம் பண்றது கொஞ்சம் அசிங்கம். நானா என்ன பண்றது? சில பேர் போலியா நடிக்கும் போது நாமளும் போலியா நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, ருத்ரா குட்டி அடேங்க அப்பா நடிச்சு பின்னி பெடல் எடுத்துட்டா. என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ்! சூப்பர் ருத்ரா குட்டி. முத்தரசு, ஏதோ நீ எங்களை பயங்கரமா திட்டம் போட்டு ஏமாத்தி உண்மையை கொண்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே. உண்மையிலே ஏமாந்தது நீதான். குழந்தைங்க 2 பேரும் ஒன்னா பழகிட்டதால ஒருத்தர் பிரிய முடியாம இந்த குழந்தை அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக போய் சொல்லுது. தயவு செய்து தப்பா எடுத்துக்காத, என்னால முடியல, ரொம்ப டயர்ட் ஆகுது. இதுக்கு மேலே நான் எப்படி உங்ககிட்ட ஐயோ வெண்ணிலா, என்ன வெண்ணிலா இது? சரி, சித்திக்காக அதையும் நிரூபிச்சிடலாமா? உனக்காக. சரி சித்தி, சரி. கிருஷ்ணன் வரண. அண்ணா கிருஷ்ணன், உங்களோட விஸ்வ ரூபத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. காட்டிடுங்க. சரிண்ணே. சித்தி, இது போதுமா இல்ல வேற ஏதாவது தேவைப்படுதா? சொல்லிட்டு போவ. இப்பவும் சொல்றேன், அந்த குழந்தை உன்னோட சொந்த குழந்தை தான். சித்தி, என்ன சித்தி உன் பிரச்சனை? ஆமாப்பா, நீ கோவப்பட்டு பேசுறதால நடந்த விஷயம் மாறிடுமா இல்ல உண்மை மாறிடுமா? இத பாரு, இந்த பாட்டி உத்ராவோட சொந்த பாட்டி கிடையாது, வளர்ப்பு பாட்டி தான். உத்ரா கை குழந்தையா இருக்கும்போது ஒரு கோயில்ல இந்த பாட்டியால கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட குழந்தை தான் அவ. உனக்கு சந்தேகமா இருந்தா அந்த பாட்டையே கேளு. அவங்க சொல்றது நிஜம்தான். இந்த உத்ரா என் சொந்த பேத்தி இல்ல. ஒரு கோயில்ல பார்த்துதான் இந்த குழந்தைய நான் கண்டெடுத்தேன். இப்ப என்னப்பா சொல்ற? இதோ வாய்க்கிழிய பேசின, உனக்கு பிறந்தது 2 குழந்தை முத்தரசு. ஒரு குழந்தை தான் ருத்ரா, அந்த இன்னொரு குழந்தை உத்ரா. ரெட்ட குழந்தைய பிறந்ததாலதான் 2த்துக்கும் ஒரே ஜாடை இருக்கு. வெண்ணிலாவுக்கு இப்ப 2 குழந்தை உருவாயிருக்கு, கவனிச்சியா? அதே மாதிரி தான் சித்ராவுக்கும் 2 குழந்தை பிறந்தது. வரைச்சிட்டு ஒருத்தர் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறனால 2 குழந்தையும் என் குழந்தைய ஆயிடுது. நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. ருத்ரா மட்டும் தான் என் குழந்தை, உத்ரா என் குழந்தை இல்ல. சரி முத்தரசு, உன்னை ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. ருத்ரான்னு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? சித்ரா இருந்து 4 வருஷம் கழிச்சுதானே உனக்கு தெரியும். ஆமா, அதுக்கு என்ன, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ருத்ரா இந்த வீட்டுல இருக்கும் போது உன்னை அங்கிள்னு தான் கூப்பிட்டா. நீயும் ருத்ராவை வேற யாரோன்னு நினைச்சுதானே பழகிட்டு இருந்த. சித்ரா இறந்து போன போது நிறமாச கர்ப்பிணியா இறந்து போனதாதான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போனா, இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுத்துட்டு போனான்னு யாருக்காவது தெரியுமா? நாலு வருஷத்துக்கு அப்புறம் ருத்ரா தான் சித்ராவுக்கு பிறந்த குழந்தைன்னு நீ நம்பும் போது உத்ரா விஷயத்துல மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா குழந்தை பிறந்தப்பவே ரெட்டை குழந்தையாதான் பிறந்திருக்கு. நீ தேவையில்லாம என்ன தசை திரும்ப பாக்குற. வேண்டாம் சித்தி, போதும், இதோட விட்டு. சரிப்பா, ஓ வழிக்கே வர. உன்னை அங்கிள்னு கூப்பிட்ட ருத்ராவுக்கு நீ அப்பாவான, அது எப்படி நீ மனப்பூர்வமா நம்பின? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தியா இல்ல பர்த் சர்டிபிகேட் பாத்தியா? அத நம்பின நீ இதை மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்கிற? இதோ பாரு, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா கூட இந்த உத்ரா உன் குழந்தைதான். சித்தி சித்தி போதும் சித்தி, தயவுசெய்து விட்டு. நீ தேவலாம் பேசிட்டு இருக்க. நம்ப முடியல ஆதாரத்தோட இப்ப நிரூபிக்கிறேன். அந்த ஆதாரம் என்கிட்ட இல்லப்பா, கலை கிட்டதான் இருக்கு. கலை, உன் போனை கொடு. இனிமேலும் அதை மறைச்சு வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எடுத்துட்டு வந்து கொடு. உன்னால இந்த வீட்டுல நல்லபடியா வசதியா வாழ வேண்டிய இன்னொரு வாரிசு ரோட்ல குழி பணியார வெத்துக்கிட்டு இருக்கு. இல்ல மருது, உன் பொண்டாட்டி கிட்ட இந்த போனை வாங்கி நான் சொன்ன ஆதாரத்தை எல்லார்ட்டையும் காட்டு. ஏய் சொல்றாங்கல்ல, போய் எடுத்துட்டு வா. இல்ல அது போன்றல. சாதாரண ஆதாரம் இல்லப்பா, இதுல மிகப்பெரிய வாக்குமூலமே இருக்கு. மாப்பிள்ளை, வணக்கம் மாப்பிள்ளை. நான் உங்ககிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைச்சிட்டேன். சித்ரா திடீர்னு இறந்து போனதுல எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் மன குழப்பமும் வந்துருச்சு. பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சு திரிஞ்ச. ஒரு பக்கம் சித்ரா தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டாளேங்கிற வேதனை, இன்னொரு பக்கம் என்ன தவிக்க விட்டு போயிட்டாளேங்கிற ஆத்திரம். அதனால என்னால பாத்துக்க முடியாம ஒரு குழந்தைய அந்த டாக்டர் வீட்டுல ஒப்படைச்சேன். அந்த டாக்டர் மூலமா தான் ருத்ரா உங்க வீட்டுக்கு வந்தா. இன்னொரு குழந்தைய கோவில்ல கொண்டு போய் வச்சிட்டேன். எந்த பாட்டியும் பண்ணக்கூடாது. பாவ காரியத்தை பண்ணிட்டேன். என்னால முடியாத சூழ்நிலை. யாராவது எடுத்து நல்லபடியா வளர்க்கணும்னு தூரமா நின்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு பணியார விக்கிற பாட்டி அந்த குழந்தைய கோயிலுக்கு வந்தப்ப எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன். காடு மேடுன்னு சுத்தி அலைஞ்சி மனம் போன போக்குல போயிட்டு இருந்தேன்னா ஒரு கட்டத்துல பேட்டிங்கள பாக்கணுங்கிற ஆசையில திரும்பி வந்தப்ப கோயில்ல கலைய பார்த்தேன். கலை மூலமா அந்த உண்மைய ஊருக்கு சொல்லணுங்கிறதுக்காக வீடியோவா பதிவு பண்ணி கொடுத்தேன். எப்படியாவது அந்த பணியார விக்கிற பாட்டியை தேடி கண்டுபிடிச்சு உங்க மகளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுங்க. அவ சித்ரா வயசுல பிறந்த குழந்தைதான். அவளும் உங்க வாரிசுதான் மாப்பிள்ள. எப்படியாவது நீங்க அவளை கூட்டிட்டு வந்துருங்க, கை விட்டுறாதீங்க. டாக்டர் வீட்ல இருந்து ருத்ராவை கூட்டிட்டு வந்த மாதிரி அவளையே கூட்டிட்டு வந்து வச்சுக்கங்க மாப்பிள்ள. என்ன முத்தரசு, காலுக்கு கீழே தரையை பொழந்த மாதிரி இருக்கா? உண்மை சொல்லலான்னு பார்த்தா இப்படி மொத்தத்தை திசை திருப்பிட்டாங்களே. மீனாட்சி அம்மா சொன்ன வாக்குமூலத்தை கேட்டுட்டு திரும்பி வர வழியில தான் கலைக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு. துரதிருஷ்டவசமா மீனாட்சி அம்மா நகைக்கு ஆசைப்பட்ட 2 திருடங்களால இறந்து போயிட்டாங்க. கலையும் கோமாவுக்கு போனதால இப்பதான்ப்பா எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சது. இப்படி எனக்கு தெரிஞ்ச உண்மைய எனக்குள்ள வச்சுக்கிறத விட இந்த குழந்தைய தேடி கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சுதான் உன்கிட்ட எதுவுமே சொல்லல. திடீர்னு எங்கேயோ போயிட்டு இருந்தப்போ இந்த குழந்தை என் கண்ணுல பட்டுச்சு. அப்பவே இது நம்ம குடும்பத்தோட வாரிசுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரின்னு சொல்லுவாங்க. இறந்து போன ஒருத்தர் சொன்னத இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நம்புறியா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம இத்தனை நாளா குழந்தைய வளர்த்த பாட்டிக்கிட்ட இது எங்க குழந்தைன்னு திடீர்னு கேட்டா அவங்க எப்படிப்பா தருவாங்க? அதனாலதான் வேற வழி இல்லாம அந்த பாட்டிய கொஞ்சம் உருட்டி மிரட்டி கூட்டிட்டு வர வேண்டியதா போச்சு. இதெல்லாம் என்னால நம்ப முடியல. நம்பித்தான் ஆகணும் முத்தரசு. குழந்தைக்கோ மேல பாசம் வரணுங்கிறதுக்காக ருத்ரா மாதிரி நடிக்க வச்சு அந்த பாசத்தை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணின. உன் மாமியார் சொன்ன ஆதாரம் போதுமா இல்ல அதையும் நம்ப மாட்டியா? இப்ப மட்டும் நம்ம வாய்த்திருந்தா தாத்தா பாட்டி உயிருக்கே ஆபத்தாயிடும். எப்படி சதி பண்ணி வச்சுட்டாங்களே. நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லது, வேற வழியே இல்லை. சொல்ல முத்தரசு, வாயடிச்சு போய் நின்னா என்ன அர்த்தம்? உண்மை தெரிஞ்ச சித்ராவும் சரி மீனாட்சியும் சரி இப்போ இந்த உலகத்துல இல்ல. இப்போ உன் முடிவு என்னன்னு சொல்ல ஒன்னதான் கேக்குறேன். இப்போ என்ன? உத்ரா என் குழந்தை நம்பணும், அவ்வளவுதானே? நம்புறேன்.